கன்னடத்தில் ரிலீஸ் ஆன மஃப்டி திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இந்த படத்தில் சிவராஜ்குமார் வந்து முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. டான் கேரக்டரில் சிவராஜ்குமார் இடம்பெறுற காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம மாசாக தயார் பண்ணியிருப்பாங்க. மஃப்டி திரைப்படத்தோட அதிகாரப்பூர்வ ரீமேக்காக சிம்புவோட பத்துத்தல படம் வந்து உருவாயிட்டிருக்கு. கன்னியாகுமரி பகுதியில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு இப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு. பத்துத்தல படத்தில் சிம்பு கூட கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சூர்யா நடித்த சில்லுன்னு ஒரு காதல் படத்தை இயக்குன கிருஷ்ணா தான் பத்துத்தல படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறதால படத்தோட எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்குது. விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா, வெந்து தெளிந்தது காடு படத்தை தொடர்ந்து சிம்பு ஏஆர் ரகுமான் கூட்டணி இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஷூட்டிங் மீதி இருப்பதாக தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. மஃப்டி படத்தை போல இல்லாமல் சிம்புவுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கூடுதலாக காட்சிகளையும் ஒதுக்கி இருக்காங்களாம். முன்னதாக பத்துத்தல படத்தை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 திரைக்கு கொண்டு வர்றதுக்காக திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போதைய சூழலில் பார்த்தா பத்துத்தல படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போகலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சிம்பு நடிப்பில் ரிலீஸான மாநாடு, வெந்து தணிந்தது காடு படங்கள் வெற்றி பெற்று இருக்க நிலையில் பத்துத்தல படம் மூலமாக ஹேட்ரிக் அடிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பிலையும் சிம்பு ரசிகர்கள் இருக்காங்க.